வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். Thank you.
மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட சிறு பிள்ளைகள் போல் குணமுடையவர்களாக மாற வேண்டும். குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்கள். அவர்கள் உள்ளத்தில் வஞ்சகம், வைராக்கியம், போட்டி, பொறாமை, காய்மகாரம் போன்ற எதுவும் இருக்காது. உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு உதட்டில் ஒன்றை பேச மாட்டார்கள். குழந்தைகள் தாட்சியுடையவர்கள். ஒருபோதும் தங்களை பற்றி பெருமை பாராட்ட மாட்டார்கள். பிறர் தங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டுமென்று எதிர்பார்க்க மாட்டார்கள். குழந்தைகள் எல்லாரையும் அன்பு செய்வார்கள். அவர்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் பிறர் செய்யும் தீமைகளை எளிதில் மறந்து விடுவார்கள். மேலும் அவர்கள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள்.
இப்படிப்பட்ட குணமுடையவர்களாக நாம் மாற வேண்டும். மேலும் குழந்தைகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்கள் பெற்றோரை சார்ந்து வாழ்வது போல நாமும் எதற்கும் கவலைப்படாமல் கடவுளை நம்பி அவரை சார்ந்து வாழ வேண்டும். நாம் பெரியவராக இருக்கலாம், அனுபவம் மிக்கவராக இருக்கலாம், அனைத்தையும் அறிந்தவராக இருக்கலாம், ஆனால் குணத்தில் குழந்தைகள் போல மாறினால் ஒழிய விண்ணகம் சொல்ல முடியாது, வருகையிலே எடுத்து கொள்ளப்பட மாட்டோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவர்களுக்கு குழந்தை உள்ளத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற சமாதானம் இவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கட்டும். இவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தியும். இயேசுவின் பெயரால் ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா, துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம், தூய ஆவி அனைவர்க்கும் அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, தன்னகத்து கொண்ட அப்பம் இது. இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இணைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.